ஆமா, இந்த மெரினா, அது என்ன மெரினா, பூச்சியா? ஜல்லிக்கட்டு போராட்டமா? நான் கேக்குறேன், அந்த போராட்டத்தை பத்தி பேசின எவனாவது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி டே எவனாவது மாடை அவுத்து விட்டீங்களாடா? சின்ன முன்னல ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்ட காலாடா ராஜா? அந்த சீமாவன் மாடு வளர்க்கல, நாய் வளர்க்கறான். அது என்ன நாய்? ஃபாரின் டாக். அதுல கூட நாட்டு நாய் கிடையாது. சரி, அந்த மெரினா போராட்டம் நடந்தது இல்ல, அதுல கடைசி மாட்டினது யாரு? 700 மாணவர்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், மாணவர்கள் அதனால மன்னிச்சு விட்டுடுறோம் அப்படின்னு உங்க லைஃபை காப்பாத்தினாரு. இன்னைக்கு நீங்க இந்த அன்னைக்கு இதை பூரா தூண்டி விட்டது யாரு? இதே திமுக, விடுதலை சிறுத்தைகள், வைகோ, அத்தனை பேரும். ஆஹா, நாங்க பாரு இந்த மெரினாவை வச்சு கோட்டையை பிடிக்க போறோம். நாங்க ஒரு நாள் உங்களால எந்த கோட்டையும் பிடிக்க முடியாது. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலான்னு பேசி மாட்டின்றாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஏன்னா நடிக்க தெரியாது. ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன? இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர்சி. அந்த அம்மா கேக்குது, யார் இந்த அமித்ஷா? ட்வீட் பண்ணுது. யாரு தெரியுமா அம்மா? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் என்ன, அவர் டிராயிங் ரூம்ல இருந்து இந்த சட்டத்தை எழுதி பியூன் கிட்ட கொடுத்து குஷ்பு சுந்தர்சி கிட்ட இனிமே இதான் சட்டம்னு சொன்னார. நான் இப்ப டான்ஸ் ஆட போறேன், நீயும் என் கூட ஆடணும். ஆடு பாப்போம். இவ்வளவு டப்பான ஸ்டெப் எல்லாம் என்னால முடியாது. ஏன் ஸ்டெப்புக்கு வரையா? பங்களாதேஷ். அதனால நம்மகிட்ட தஞ்சம் பூந்து வந்திருக்காங்க இல்லையா, அவர்களை எல்லாம் அரவணைத்த தயாபகன் கருணாமூர்த்தி இந்த அமித்ஷா. தெரியாதா உங்களுக்கு? அமித்ஷா என்னவோ கப்பர் சிங் நினைக்கிறீங்களா? கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி. குடும்பத்துக்கு கௌரவம் தான் அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்த்தி கிடையாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்த்தி இல்ல. சும்மா சொன்ன குடும்ப